ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகளவில் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தான் கொல்கட்டாவில் இருக்க ஈடன் கார்டன் மைதானம். இந்த மைதானத்தில் சுமார் 66,000 மேற்பட்ட ரசிகர்கள் அமர்ந்து அந்த ஸ்டேடியத்தில் நடக்கிற போட்டியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய இடவசதிகள் இருக்குது. இனியில் முதன் முறையாக ஈடன் கார்டன் மைதானத்தில் 1934 இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமான டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1987 ஒன் டே மேட்ச் ஆனது நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு அணிகள் இந்திய அணியோட விளையாடுற நிறைய போட்டிகளை ஈடன் கார்டன் மைதானத்தில் தான் நடத்தியிருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா அணி மேட்ச் நடக்கும்போது ஈடன் கார்டன் மைதானத்தில் தான் நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஐபிஎல் மேட்சை பல நகரங்களில் இருக்க மைதானங்களையும் நடத்திட்டு வராங்க. இனியில் இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சிறந்த மைதானமாக கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்த பிசிசிஐ தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கங்குலி ட்விட்டரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈடன் கார்டன் மைதானத்தை தேர்வு செஞ்சதுக்கு முக்கியமான காரணமே அந்த மைதானத்தை பராமரித்த பராமரிப்பாளர்கள் அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்களோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.